மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை தியாகராய நகரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களும், ஏன்னா முதல் நாள் பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு, கேள்வி கேட்கணும், அக்காவுடைய மனத்தை சொல்லணும், கருத்தை சொல்லணும் நினைப்பாங்க. அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க. உங்களுடைய கேள்வி பதிலுக்கும் தொடர்ந்து பதிலளிப்பாங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அக்கா, இது எப்படி ஒன்று திருப்பது? பேசிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சென்டரில் வர வச்சுட்டுமா? தள்ளி அப்படியே கொஞ்சம் நாளைக்கு. ராஜா ரங்கண்ணா இல்லை, உட்காந்து பேசுவாங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த அரங்கத்திலிருந்து, கமலாலயத்திலிருந்து 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்திலிருந்து சென்றேனோ, திருப்ப கொடுத்த திருப்பிக் கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கியிருக்கிறேன். அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று ஒழுங்குவது, தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர். நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை. ஆக இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன். அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக விழுந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் முன்னாள் மாநில தலைவர். அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள், நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார். பல லட்சம் உறுப்பினர்களை அது நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம். இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர். அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பொருளாளர் சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள், காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள், ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை, கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை முற்றிலுமாக 2 ராஜபவனங்கள், அங்கே பல வசதிகள், பல பணியாட்கள், பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார், ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார், ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன்.
தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை, இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணன் கருநாகராஜன், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை, நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி. சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறது, முதல் முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும் பொழுது மீண்டும் பாஜகவில் இணைந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். மீண்டும் பாஜகவில் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியல் அனுபவத்துடன் நிர்வாக அனுபவமும் பெற்று மீண்டும் பாஜகவில் இணைந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000+ மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.